கவர்மெண்ட்டோட வேல்யூ இருபத்தெட்டு கோடி ஆனால் அதனுடைய சந்தை மதிப்பு குறைஞ்சபட்சம் ஐநூறுலேருந்து அறுநூறு கோடி அப்போ அந்த ஐநூறுலேருந்து ஆறுநூறு கோடி அவர் எங்கே கொண்டு போய் முதலீடு பண்ணார்னு பார்க்கணும்ல திருட்டு லாரி ஏறி வந்தவங்களுக்கும் திருட்டு ரயில் ஏறி வந்தவங்களுக்கும் எப்படி ஒரு லட்சம் கோடிக்கும் மேலே இருக்கும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அவங்கள என்ன மேலே தொழில் செய்கிறாங்க இந்தியா விட்டு வெளியில் போய் இந்தியா எப்பேற்பட்ட கண்ட்ரின்னு கேட்டு பாருங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே வந்து மோடிஜி மாதிரி ஒரு ஒரு தலைமை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பண்ணுறது எல்லாமே திருட்டு தனங்க அதாவது ஆய்வு நடத்துறது பணம் வாங்கிக்கிறது ஆலையை நடத்துறதுக்கு பணம் வாங்கிக்கிறது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது வேண்டான்னு சொல்றதுக்கு பணம் வாங்கிக்கிறது அப்போ இந்த மாநில அரசாங்கத்தை நம்பல இந்த மாநிலத்துடைய அமைச்சர்கள் நம்பல மாநிலத்தோட முதலமைச்சர்கள் நம்பல எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டுமே இந்த தமிழகம் முழுமையாக நேஷன் நம்பியர்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில ஐடி பிரிவு செயலாளர் திரு விவின் பாஸ்கரன் அவர்கள் அவரோட தான் உரையாட போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருந்தது சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் ஸோ பொன்முடி அவர்களுடைய ரைடு முடிஞ்சு இப்போ தான் அவர் வீடு திரும்பி திரும்பியிருக்காரு ஸோ முதல்ல செந்தில் பாலாஜியை நீங்கள் டார்கெட் பண்ணிங்க எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா ஈடி அப்படிங்கிறது பாஜகவோட ஒரு அங்கமாக செயல்படுது பாஜகவோட ஏவல் துறையாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சொன்ன மாதிரியே பொன்முடி அவர்களும் இப்போது ரெய்டோ ரெய்டு முடிஞ்சு இப்போ தான் வீட்டுக்கு போயிருக்காரு பாஜகவோட பழிவாங்க நடவடிக்கை எப்படி பார்க்கலாமா கிடையாது நீங்கள் முன்னே ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா டார்கெட் வச்சுருக்குறீங்கன்னு இது டார்கெட் வச்சு செய்யலை இது வந்து மக்களை வந்து ஊழலால் அடித்து கொள்ளையடித்தவங்க கூட்டத்தை ஒவ்வொருத்தராக வந்து இப்போ வந்து நம்ம இடி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா இவ்வளோ நாளாக இவ்வளோ காலமாக வந்து இருந்த அரசாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கூட்டு கலவாணிகள் இப்போது டிஎம்கே இருப்பாங்க மேலே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இருப்பாங்க இவங்களுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசிக்குவாங்க அடுத்தது எனக்கு இவ்வளோ சீட்டு தாங்க நான் உங்களுக்கு இதை விட்டு கொடுக்குறேன்னு பேசிக்குவாங்க இப்போ அப்படி கிடையாது இது தூய்மையான அரசாங்கம் ஊழல் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட நடக்காத அரசாங்கம் யார் ஊழல் பட்டாலும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறது உறுதி ஸோ அப்படிதான் தவறு செஞ்சுருக்காங்க ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படிதான் சொல்கிறீங்களா கண்டிப்பாக தப்பு செஞ்சா சரி என்ன தீரணும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்கு போ இப்போ கைதி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு ஆனால் பொன்முடி அவர்களை விசாரிச்சு வீட்டுக்கு விட்டாங்களே சார் இல்லை அதே ஈடியோட வேலை என்ன கூப்பிடுவாங்க ஒரு ஒரு தகவல் கிடைக்கிது ஒரு ஒரு துப்பு கிடைக்குது அந்த துப்பை வச்சுக்கிட்டு அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க விசாரணை பண்ணுவாங்க ஏங்க இது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்பாங்க இந்த பணத்துக்கு உண்டான முதலீடு என்ன எங்கேருந்து வந்தது யார் கொடுத்தான்னு கேட்பாங்க அதுக்கு உண்டான பதில் சொல்லுவாங்க அதில் திருப்பி அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் திருப்பி கூப்பிடுவாங்க அப்படி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு வேலை டவுட் இருந்து இவர் கண்டிப்பாக குற்றம் செஞ்சுருக்கார் அப்படின்னா அடுத்த நடவடிக்கை கைது நடவடிக்கை ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு தக்க பதிலடி நான் கொடுப்போம் அப்படிங்கிறாரு அந்த பதிலடி என்ன சார் தக்க பதில் பதிலடினா என்ன பண்ணுவார் இவர் இங்கேருந்து டெல்லிக்கு கிளம்பி போய் ராணுவத்தை எடுத்துகிட்டு போயிடுவாரா இல்லை அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது தக்க பதிலடினா இங்கே இருக்கிற சாதாரண பா பிஜேபியினுடைய ஊடக ஊடகத்தில் வந்து ஒரு பதிவு போடக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் போடுவார் இல்லைன்னா யாராவது பேட்டி கொடுக்குறாங்கன்னா அந்த யூடியூப் சேனலுக்காரர் கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க இதை தவிர வேறு என்ன பண்ண முடியும் அவங்களால இங்கேருந்து நேராக இராணுவத்தை எடுத்துகிட்டு போயிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு நின்றுவாங்களா டெல்லியில் முற்றுக்கிட்டுருவாங்களா ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஸோ அப்போ பதிலடியு சொல்கிறது இதுதான் அவ்வளோதான் இவங்க பதிலடின்னு சொல்கிறதே வந்து இந்த சாதாரண ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பதிவு இருக்கும் அவனை தூக்கி ஜெயிலில் போடுறது மூணு நாள் அலை விடுறது இதை தவிர வேறு என்ன பதிலடி கொடுக்க முடியும் என்ன சொல்கிறாருன்னா சட்டப்படி நாங்கள் சந்திப்போம் எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க சட்டம் தானே சொல்லுச்சு அமலாக்கத்துறை விசாரணை பண்ண சொல்லி யார் சொன்னால் சட்டம் சொல்லி தானே பண்ணுறாங்க என்ன மோடிஜி வந்து ஃபோன் பண்ணி இடி நீங்கள் போய் காலையில் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாரா சட்டம் சொல்லுதுங்க இடி விசாரணை பண்ணணும்னு சட்டம் சொல்லுது ஓகே ஏன் கைது பண்ணலைன்னா இது வரைக்கும் ஏன் நீங்கள் வந்து இடி விசாரணை பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் கேட்குது அதனால அது அவங்க செய்கிறாங்க இப்போது நீங்கள் பொன்முடி விசயத்தை எடுத்துக்கங்க பொன்முடி வந்து இருபத்தி எட்டு கோடி ரூபா சம்பாதிச்சார் அரசாங்கத்தை ஏமாத்தி அப்படிங்கிற அது வந்து நீங்கள் மண் மணல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அரசாங்கத்தோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு லோடுக்கு இரநூறுபா இருக்கும் ஆனால் அது வெளியில் விற்கிறது எவ்வளோ இருக்கும் குறைஞ்சபட்சம் நாலாயிரரூபா இருக்கும் அந்த இரநூறுபாய்க்கே வந்து இருபத்தி எட்டு கோடி ரூபாய் இவரே ஒரு மகனுக்கு கொடுப்பாராம் அந்த மகன் மண் வரான் வெளியில் கொண்டு போய் நாலாயிரரூபாய் நிற்பாராம் இப்போது மூணு அடி எடுக்க சொன்னால் முப்பது அடி எடுத்து வச்சுக்கிறார் கவர்மெண்ட்டோட வேல்யூ இருபத்தெட்டு கோடி ஆனால் அதனுடைய சந்தை மதிப்பு குறைஞ்சபட்சம் ஐநூறுலேருந்து அறநூறு கோடி அப்போ அந்த ஐநூறுலேருந்து அறுநூறு கோடி அவர் எங்கே கொண்டு போய் முதலீடு பண்ணாருன்னு பார்க்கணும்ல எங்கே கொண்டு போய் பண்ணியிருக்காரு அதை இந்தோனேஷியாவில் பண்ணியிருக்காரு யூஏஇயில் பண்ணியிருக்காரு இடி கண்டுபிடிச்சிட்டாங்களே ஓகே ஒரு நிறுவனத்தை வந்து நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாருங்க நூறு கோடி ரூபாய்க்கு விற்க முடியுமா நம்ம பண்ண முடியுமா இல்லை விற்கிறவன் என்ன முட்டாளா வருஷமாகும் கரெக்டுங்க விற்கிறோம் முட்டாளா நாற்பத்தொரு லட்ச ரூபாய்க்கு விற்கிறான் அப்புறம் நூறு கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க நான் நூறு கோடி ரூபாய்க்கு போகக்கூடிய ஒரு நிறுவனத்தை நாற்பத்தோரு லட்ச ரூபாய்க்கு ஏன் வைப்பான் விற்க மாட்டான் விற்க மாட்டாங்க குறைஞ்சது நீங்கள் ஒரு எண்பது எண்பது கோடி ரூபாய்க்கு விற்கலாம் அது ரெண்டு வருஷத்துக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து நூறு கோடிக்கு விற்கலாம் இப்போ நீங்கள் தற்காலிகமாக தான் பொன்முடி அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கார் சீக்கிரமாகவே அவர் அரசு பண்ணிடுவாங்க கண்டிப்பாக இன்றைக்கி கூட பேப்பரில் பார்த்துருப்பீங்க பினாமிங்கிட்ட நோட்டீஸ் சம்மன் கொடுத்துருக்காங்க ஓகே சம்மன் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களும் விசாரணை பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு அவங்க ஒரு எடுப்பாங்க யார் யார் எங்கெங்கே என்னென்னு பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறீங்க நடுவில் பார்த்தீங்கன்னா ஹெச்ராஜா அவர்கள் உதயநிதி தான் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்காரு அப்படிங்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள உதயநிதி உதயநிதி அவர்களுடைய வீட்டுக்கே கமலாபுத்தூரி போகலாம் அப்படிங்கிறாரு அதுக்கு உதயநிதி அவர்கள் நான் வேணால் வீட்டு அட்ரஸ் சொல்கிறேன் அப்படின்னா சொல்கிறேன் கொ சொல்லி அதுக்கு ஒரு பதிலளி கொடுத்துருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க என்ன உதயநிதி என்ன பண்ணக்கூடாதா பண்ணக்கூடாத ஆளா அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா அவரும் வந்து அவரும் ஊழல் பண்ணியிருக்கிறாருங்க நீங்கள் பிடிஆர் விஷயத்தை எடுத்துக்குங்க பிடிஆரோடைய ஆடியோவில் என்ன சொல்கிறார் மருமகளும் உதயநிதியும் முப்பதாயிரம் கோடி ரூபா சம்பாரிச்சுருக்காங்கிறார் இப்போ அந்த உதய அவர் சொன்ன வார்த்தை இது வரைக்கும் யாரும் மறுக்கலை அதுக்கு தான் பிடிஆர் அவர்கள் ட்விட்டரில் அவர் விளக்கம் போட்டிருக்காரு இது ஏதோ ஜோடிக்கப்பட்ட ஆடியோ அப்படிலாம் சொல்லியிருக்காரு எங்கள் பிடிஆர் நார்மலாக எப்படி பேசுவார்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க ஆனால் அந்த அந்த ஆடியோவிலையோ அந்த வீடியோலேயும் அவர் எப்படி பேசியிருந்தார் அப்படி பயந்து போய் ஒரு குடும்பத்துக்கு பயந்து அவரோட ஸ்டைலே இல்லை அது அவர் எப்படி பேசுவார் ஒரு தெனாவட்டா அதாவது நீங்கள் தெனாவேட்டான பதிலாக இருக்கும் அப்பா எப்படி பேசுவார் அதே மாதிரி நீங்க எங்க ஆயிரம் ரூபாய்க்கு பணம் சொன்னீங்களே கேட்டோன்னு தேதி சொன்னோமா கேட்டாரா இல்லையா அந்த பதிலுக்கும் இப்போ இந்த பேட்டிக்கும் சம்மந்தம் இருக்கா பார்த்தோன்னே குழந்தை கூட கண்டுபிடிச்சிருங்க அவர் பயந்து போயிருக்காருங்கிறீங்க கண்டிப்பா அவர் வந்து மிரட்டப்பட்டிருக்காரு அவர் வந்து அந்த அதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க தான் பேசணும்னு இல்லைன்னா வந்து இளவரசர் இளவரசர் புகழ்ந்து பேச வேண்டிய அவசியமே இல்லையாங்க இப்போ நீங்கள் அவரே வந்து சொன்னார் மோ மோடியா மோடியை பார்த்தும் பயப்படமாட்டன் இடி பார்த்தும் பயப்படமாண்டன்னு ஆனால் நீங்கள் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்றுலையே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேடிக்கும் பயம் வந்துருச்சுல்ல ஓகே டிஎம்கேல இருக்கிற எல்லா கேடிக்கும் பயம் வந்துருச்சு என்ன சொல்கிறாங்கன்னா தெரிஞ்ச விஷயம் நடங்க தெரிஞ்சது தான் அவர்கள் வெளியிட்டிருக்காரு டிஎம்கே ஃபைல்ஸில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்களே சார் திருட்டு லாரி ஏறி வந்தவங்களுக்கும் திருட்டு ரெயின் ஏறி வந்தவங்களுக்கும் எப்படி ஒரு லட்சம் கோடிக்கும் மேலே இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி அவங்களாம் என்னத்து மேலே தொழில் செய்கிறாங்க இன்றைக்கி சாதாரண மனுஷன் தொழில் செஞ்சால் இவ்வளோ பெரிய ஆளாகிட முடியுமா எந்த இடத்துலையும் நடக்காது ஆனால் இவங்களுடைய கம்பெனிஸ் மட்டும் இவங்களுடைய பினாமீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஓஹோன் ஆயிடுவாங்க நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது கோடி ரூபாய்க்கு ஒரு அஞ்சு வருஷத்தில் தொழில் செஞ்சுட்டு இருந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் இன்றைக்கி எப்படி வந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தொழில் செய்கிறாங்க இவங்க வந்ததுக்கப்புறம் இப்போ முதல்வர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு காவேரி விவகாரம் தொடர்பாக ஸோ முதல்வர் அவர்கள் தன்னுடைய அப்பா பாணியிலேயே கடிதம் எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு பார்க்கலாமா அதாவது இந்த மேகதாது அணை பிரச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கிருந்து அவர் போகும்போது ஒரு பேட்டி கொடுக்குறார் ஒரு நிருபர் கேட்குறார் ஏங்க போகிறதே போகிறீங்க பெங்களூரு இதை பற்றி பேசுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் இந்தியாவே ஆபத்தில் இருக்குதுங்கிறார் இந்தியா விட்டு வெளியில் போங்க இந்தியா ஆபத்தில் இருக்குதுன்னா அப்புறம் இந்தியாவுடைய பார்டரை சுற்றி வந்து இராணுவ டேங்கோடு வந்து நின்றுட்டுக்கிறாங்களா யாராவது இந்தியா விட்டு வெளியில் போய் இந்தியா எப்பேற்பட்ட கண்ட்ரின்னு கேட்டு பாருங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே வந்து மோடிஜி மாதிரி ஒரு ஒரு தலைமை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க த பாஸ் அப்படிங்கிறார் மோடிஜியை பார்த்து அவர் சொல்கிறார் த பாஸ் த வேர்ல்டு பாஸ் அப்படிங்கிறார் அமெரிக்காவுடைய அதிபர் பைடன் வந்து ஓடி வந்து அவர்கிட்ட அவருடைய கையை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ பேர் காத்து கிடக்கிறாங்க கை கொடுக்குறதுக்கே அவ்வளோ பேர் லைன் நிற்கிறாங்க அவர் அதில் குறிப்பாக ஒரு பைடன் பார்த்துருப்பீங்க எல்லா நிகழ்ச்சிகளும் அவராக தான் வர வரார் வந்து தேடி பிடிச்சி கை கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு போகிறார் இப்படி இருக்குது இல்லாமல் முன்னாடியெல்லாம் இப்படி இருந்தது மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது போய் நின்னால் கூட மதிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க இன்றைக்கி அப்படியா இருக்குது இந்தியா இந்தியா ஆபத்தாரு இந்தியா ஆபத்தான சூழ்நிலையா இருக்கு என்ன சொல்றாரு வெளியில இருந்து பார்க்கும் இந்தியா அப்படிதான் இருக்கு உள்ள இருந்து பார்க்க போனா நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை நாசமாக்கிட்டு இருக்காரு என்ன இங்க என்ன கலவரம் நடந்துட்டு இருக்குது அல்ல என்ன சொல்றாங்க பாசிச பாஜக திரும்ப திரும்ப பயன்படுத்த இல்லைங்க நான் திருப்பி கேட்கறேங்க ஸ்டாலின் அவர்கள் நேரவா கேட்கறேன் நீங்க வந்து இந்த டிஎம்கே ஆட்சியை கலைச்சது பாஜகவா இல்லை இல்லை சரி மிசா கொண்டு வந்தது பாஜகவா இல்லை காவிரி பிரச்சனையில் வந்து அணை கட்ட கையெழுத்து போட்டது பாஜகவா இல்லை கச்சத்தீவை தார வாக்குறதுக்கு கையெழுத்து போடுறது பாஜகவா மீத்தேன் திட்டங்கள்லாம் கொண்டு வந்தது பாஜகவா ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு வந்து பாஜகவா இப்படி எதுவுமே இல்லைங்க இது எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் டிஎம்கேவும் காங்கிரஸ் தான் பண்றாங்க என்ன சொல்கிறாங்க தெரியாம கையெழுத்து போட்டேன் அப்படின்னு தேர்தல் சொல்லியிருக்காரு சார் என்னங்க தெரியாதவையெல்லாம் வந்து சிஎம் எம் ஆக ஆகியோர் வச்சுக்கிறோன்னா நம்மளோட நம்ம தான் வெக்கி தலைமுனைக்கு என்ன சொல்வாங்கன்னா அங்கே போய் ஆய்வு நடத்துறதுக்காக தான் நாங்கள் கையெழுத்து போட்டோம் அதுக்கு தான் பர்மிஷன்லாம் எல்லாம் கொடுத்தோம் அவர் அவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க ஆலையே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க நான் கேட்குறேன் அந்த ஆலை ஆ எடு இடம் இடம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது நீங்கள் பர்மிஷன் எடுத்து கொடுத்தீங்க அதுக்கு உண்டான ஆய்வு நடத்துகிறதுக்கு அவன் ஆலை கட்டி அந்த தொழில் நடத்துகிற வரைக்கும் என்ன இருந்தீங்க அதுக்கு பர்மிஷன் யார் கொடுத்தா இப்போ தாங்க ஜிஎஸ்டி இதுக்கு முன்னாடி வேட்டு தானே அதுக்கு முன்னாடி எல்லாமே தமிழ்நாடுடைய அரசனுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது அப்போ நீங்கள் நீங்கள் பர்மிஷனும் கொடுப்பீங்க எல்லாம் கொடுப்பீங்க கொடுத்துட்டு நாங்கள் ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னால் தமிழ்நாடு மக்கள் அப்படியே மன்னிச்சு விட்ருவாங்க பண்ணுறது எல்லாமே திருட்டு தானங்க அயோக்கிதனம் அதாவது ஆய்வு நடத்துறதுக்கு பணம் வாங்கிக்கிறது ஆ ஆலையை நடத்துறதுக்கு பணம் வாங்கிக்கிறது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது வேண்டான்னு சொல்கிறதுக்கு பணம் வாங்கிக்கிறது இல்லை சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க தமிழக மக்கள் நினைச்சி விட்டுருவாங்களா அப்படிலாம் கேட்குறீங்க ஆனால் திரும்ப திரும்ப தானே வாக்களிக்கிறாங்க மக்கள் அப்படி இல்லைங்க நீங்கள் அவங்களுடைய மக்களை ஏமாற்றி அந்த ஓட்டு வாங்கக்கூடிய வித்தை அது இப்போ நீங்கள் இந்த இந்த தேர்தலில் பார்த்துருப்பீங்க ஆயிரம் ரூபா பணம் தரும் மக் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபா பணம் தரும் அதில் எப்படி சொன்னாரு பார்த்துருப்பீங்க எல்லாரும் கவனமாக கேட்டுக்குங்க நான் மகளிருக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்ல போகிறேன் இதுதான் அவங்களுடைய ஊக்கத்தொகையாக இருக்கும் போகுது மக அனைத்து மகளிருக்கும் தாய்மார்களுக்கும் நான் ஆயிரம் ரூபா பணம் தரேன்னு சொன்னார் கரெக்டுங்களா இன்னைக்கு என்ன சொல்கிறார் தகுதி வாய்ந்த மகளிர்ங்கிறாரு நான் சொல்கிறேன் இந்த தகுதி வாய்ந்த அப்படிங்கிற அந்த வார்த்தையே முதல் தவறுங்கிறேன் நான் யோசிச்சு பாருங்க நீங்கள் இந்த விளிம்பு நிலைக்கு கீழே இருக்கிற மக்களை இன்றைக்கும் அவமானப்படுத்துகிறீங்க நீங்கள் அந்த விளிம்பு நிலைக்கு கீழே தான் இன்னைக்கு அந்த மக்களை வச்சுருக்குறீங்க உங்கள்கிட்ட ஆயரூவா பணம் வாங்குற எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வச்சிருக்கிறீங்களா சார் இப்போ ஆயிரரூவா கொடுத்தா தமிழ்நாட்டோட நிதி நிலைமை இனிமேல் மோசமாயிரும் இல்லையா கண்டிப்பாக மோசமாகும் இவங்களுக்கு ஏற்கனவே வந்து சாராய கடை நம்பி தான் இருக்கிறாங்க நேற்று கூட பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு அந்த பத்து ரூபா ஏற்றிடணும் டாஸ்மார்க்கில் இது எப்படி சரி கட்டணும்னா ஒன்று பத்து ரூபா வந்து அந்த அன்பில்டு வாங்குவாங்க அந்த கோட்டருக்கு நூற்றி எழுபது ரூபாய்ன்னா நூற்றி எண்பது ரூபாய் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க இப்போ நேற்றுருந்து என்ன நினைக்கிறாங்க அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க மொத்தத்தில் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிடணும் அவங்க அந்த கணக்கில் வாங்கியிருக்காங்க அதில் ஏதோ நோட்டிஃபிகேஷனாக போயிருக்கு யாராவது டாஸ்மாக் கவுண்டரில் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா கரெக்டு கவர்மெண்ட்டே வாங்கினா இப்போ கவர்மெண்ட்டே தானே வாங்குது யார் மேலே சம்மன் கொடுக்கலாம் இவங்களே ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அது அது வந்து ஓகே ஆயிடுது இல்லைங்களா மொத்தத்தில் இது பத்து ரூபா அரசாங்கங்க இந்த பத்து ரூபாய் எதிர்பார்த்து இந்த ஏழை பாலைக்கட்ட அந்த பத்து ரூபாய் பிடுங்கி தின்னு ஊழலை இவங்க பெருச்சாலியாக மாறிட்டே இருக்கிறாங்க அது அப்படிப்பட்ட அரசாங்கம்

இந்த நாட்டை சிறப்பாவை நடத்திட்டுருக்கிறார் இன்றைக்கி போனால் உலகத்தில் எங்கே போய் நின்றாலும் நான் இந்தியன்னு சொன்னால் பெருமையாக இருக்குது அமெரிக்காவில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருமையாக சொல்கிறான் முன்னெல்லாம் அவனுக்கு மதிப்பு மரியாதையே இருக்காது இன்றைக்கி அவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குது லண்டனில் போய் இந்தியான்னு சொன்னோன்னா அவ்வளோ மரியாதை பாகிஸ்தான்காரன் உக்ரைன் போரில் நான் இந்தியாக்காரங்க அப்படின்னு தப்பிச்சு வந்தாங்க இதை விட வேறு என்ன வேணும் அவன் அமெரிக்கான்னு சொல்லலை உலகத்திலே வல்லரசன் நாடு அமெரிக்கான்னு சொல்லலை சைனான்னு சொல்ல ரஷ்யான்னு சொல்லலை வேறு எதுவுமே சொல்லலை ஐ இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறான் ஒரு அமெரிக்க பாகிஸ்தானில் இருக்கிறவங்க சொல்கிறான் எனக்கு வந்து மோடிஜி தலைமையில் வேணும் பாகிஸ்தானு அப்படின்னு கேட்குறாங்க ஏன் பிரிஞ்சு வந்தவனு வருத்தப்படுறாங்க இன்னைக்கு எல்லாரும் ஓகே நீங்கள் உலக நாடுகளில் பல நாடுகளுக்கு தெரியுது மோடிஜி அருமை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு மோடிஜியோட அருமை தெரியாமல் இன்னுமே இந்த திமுகவினுடைய அந்த நிறைய தானே இருக்காங்க அப்போது பாஜகவினுடைய ஒரு ஃபெயிலியர் எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க பாஜக இங்கே கடப்பணி செய்யாமல் அந்த டிஎம்கே நிறைய கவுண்டர் ரெடி பண்ணாமலே இருக்கீங்களோ கிடையாதுங்க இப்போ முன்னே வந்து அந்த ஒரு எங்களுடைய தலைமை வந்து நான் கடந்த நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தெட்டு சீட்டு அப்படியே டிஎம்கே ஆலயம் ஸ்வீட் பண்ணிட்டாங்க ஒன்னே ஒன்று மட்டும் தான் அதிமுக வாங்குது பாஜக அப்படியே துடைய தெரியப்பட்டிருக்கு இல்லையா கிடையாது இனி வரக்கூடிய தேர்தலில் பாருங்கள் இது அப்படியே மாறும் ஏன்னா அவங்களுடைய பொய் வந்து ரொம்ப நாள் நிலைக்காது அது அதனால தான் வந்து அந்த சீட்டெல்லாம் வாங்கினாங்க இப்போ எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அதிதீவிர முயற்சினால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்ச வச்சு ஐநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணுறார் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த தமிழகம் பார்த்ததே கிடையாது மண்ணுக்காகவும் இப்போ இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் என் மண் என் மக்கள்ங்கிற நடைப்பயணத்தை தொடங்குறார் இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அனைத்து குற்றச்சாட்டுகளும் விளையிறும் இந்த மண்ணுக்கான கட்சி இந்த மக்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது அதில் வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மிக உறுதியாக இருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து நடைபெறம் நினைக்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா மூத்த தலைவர்களாக சேர்ந்து ஒரு பிரஸ் பீட் கொடுத்து புகார் பெட்டி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அவரை தொடர்ந்து வச்சிருக்காங்க எதுக்கு சார் இந்த புகார் பெட்டி புகார் பெட்டினா இது இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அதில் நீங்கள் புகாரா கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையிலும் எடுத்துக்கிங்களேன் நீங்கள் அந்த அன்னூர் பிரச்சனை எடுத்துக்கோங்க அங்கே இருக்க அந்த தோட்ட தோட்டங்கள் இருக்கிற இடத்தெல்லாம் எடுக்கும்போது தலைவர் தான் அவர் தீர்த்து வைச்சார் பொள்ளாச்சியிலேருந்து கனிம வளத்தில் திருடிட்டு போகும்போது தலைவர் தான் தீர்த்து வச்சாரு திருவாரூரில் கலைஞர் தெருன்னு பேர் வச்சதையும் த எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் தான் அண்ணாமலை அவர்கள் தான் தடுத்து நிறுத்துனார் இப்படி தான் வந்து மாநிலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்க்கக்கூடிய ஒரே தலைவராக எங்கள் மாநில தலைவர் இருக்கிறார் இன்றைக்கி நேத்து கூட பார்த்துருப்பீங்க நேத்தோ முந்தா நேத்தோ சென்னை மாநகராட்சியில் ஒரு ஒரு வார்டினுடைய மக்கள் கும்பலாக நின்றுக்கிட்டு தலைவர் அவர்களே தலைவர் அண்ணாமலை அவர்களே இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மாநில அரசாங்கத்தை நம்பலை இந்த மாநிலத்துடைய மத் அமைச்சர்கள் நம்பலை மாநிலத்தோட முதலமைச்சர்கள் நம்பலை எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டுமே இந்த தமிழகம் முழுமையாக நம்பி இருக்கிறது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படின்னா கமலாலயம் வந்தீங்கன்னா டெய்லி எத்தனை பேர் வராங்க அவங்களுடைய பிரச்சனைகளோடு வந்து நின்று சார் இதை கொஞ்சம் தீர்த்து வைங்கன்னு எத்தனை பேர் கேட்குறாங்க அத்தனை பேத்துக்கும் பதில் கொடுக்குறார் அத்தனை பேத்துடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே இடமாக எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் இப்போ புகார் பெட்டி வெறும் ஆரம்பம் மட்டும்தானா இல்லை இதுக்கு இப்போ புகார் பெட்டி நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா சார் கண்டிப்பாக சார் நிறையா ஐடியாஸ் இருக்குது அதில் ஒன்று தான் இது இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணது அதே மாதிரி வந்து டிஎம்கேனால் யார் யார் பாதிக்கப்பட்டாங்க இவங்கெல்லாம் வந்து நிறையா புகார் கொடுக்க வருவாங்க அப்போ அவங்களுடைய தீக்கு வைக்கிற யாருக்குறா இப்போ லோக்கலில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க மிரட்டுவாங்க உருட்டுவாங்க அந்த மிரட்டல்கள்லாம் மீறி மக்கள் வந்து புகார் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒன்றுமே இல்லைங்க அவர் ஏற்கனவே எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் அவங்க ஒரு வெங்காயம் உரிக்கி ஒன்றுமே இருக்காது சும்மா நீங்கள் ஒடியா பார்த்துக்கியோ அப்படின்னு பிடிமாங்க நீங்கள் எடுத்தாப்பு நின்று பாருங்கள் அவ்வளோதான் ஒன்றுமே இருக்காது இல்லை சார் நீங்கள் உங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது மத்திய அரசாங்கம் இருக்குது சாதாரண மக்கள்கிட்ட லோக்கலில் அந்த டிஎம்கே கவுன்சிலரோ இல்லை மாவட்ட செயலாளரோ இல்லை ஒன்றிய செயலாளர் கூட அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்கல்ல அவர் வந்து எங்களை மீறி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியா நீ அப்படின்னா அந்த மக்கள் மாட்டாங்களா அதுதாங்க சொன்னேன் அவங்க அப்படி தான் ஒரு ஒரு ரெண்டு வார்த்தையில மிரட்டுவானுங்க நீங்கள் எதிர்த்து நின்று பாருங்க அதுக்கப்புறம் ஆளே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் ஊழல்வாதிகள்னு நம்ம என்னைக்கு இருந்தாலும் நம்ம பிரச்சனை நம்மளே மாட்டிக்க போண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அவங்களுடைய பிரச்ச அவங்களுக்கு என்னன்னா இங்கே உங்களுக்கு மக்கள் பிரச்சனை அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது இப்போ நீங்கள் கான்டாக்ட் இருக்குதுன்னா காண்டாக்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் எனக்கு கமிஷன் வலி தான் தண்டபடுவான் ஓகே தான் பாப்பான தவிர இதை பற்றி கண்டுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இந்த நடைபயணத்துக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அறிவிச்சிருத்தீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கா சார் அதுக்கு சம ரெஸ்பான்ஸ் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் காலுக்கு மேலே வருது அவ்வளோ அவ்வளோ மக்கள் கால் பண்ணுறாங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே உங்களுக்கு நீங்கள் நடைப்பயணம் ஆரம்பிக்கும் போது பாருங்கள் அதனுடைய வெளிப்பாடு என்னங்கிறது தெரியும் மக்களுடைய எழுச்சி தான் எங்களுடைய தலைவருடைய நடைபயணம் கண்டிப்பாக சார் நடைபயணம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் நடைபெயணை நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம நிறைய நிறையா பேசுவோம் ஸோ இவ்வளோ நேரம் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி சார் நன்றி சார் தேங்க் யூ